மிகப்பெரிய அளவில் ஒரு பணம் சம்பாதிக்கலாம், இரவு பகல் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு ஒரு பதிவு. சார், இந்த பிஎஸ்சியில் சேர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் சொன்னாங்க, எங்களை வந்து சேர சொல்லி நீங்கள் சேருங்க, மிகப்பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கலாம், நாங்கள்லாம் அப்படி தான் சம்பாதிச்சிருக்கோம், காரில் போகலாம், ஒரு பக்கம் காரில் போகலாம், உங்களுக்கு கீழே ஏகப்பட்ட பேர் வேலை செய்வாங்க, நீங்கள் வேலை செய்யாமையே மிகப்பெரிய அளவில் சம்பாதிச்சு சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு இடைவிடாமல் எங்களை வந்து சேர சொல்லி கம்பல் பண்ணாங்க. சரி, நாங்கள் இருக்கோம், எது வந்தாலும் நாங்கள் எல்லாம் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்பி இந்த பிஎஸ்சிகளில் சேர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறப்போ சும்மா எந்த ஒரு நாளைக்கு கீழ் சீனியர்லேருந்து ஒரு நாலு அஞ்சு சீனியர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைனாக ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் டெய்லி பாலிசி பிடிங்க, பாலிசி எவ்வளோ பிடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு 50 ஃபோன் குறைஞ்ச வச்சோம் வந்துக்கிட்டே இருக்கும், வேலை செய்யுங்க வேலை செய்யுங்க, டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர்றது, வீட்டுக்கு வர்றது, அப்போ அங்கே போகலாம் அங்கே போகலாம் இப்படி நிறையா ஃபோன் கால் இடைவிடாத செய்ய சொன்னாங்க. அவங்கெல்லாம் சொன்னதை பார்த்து நம்பி மிகப்பெரிய அளவில் பணத்தை வாங்கி கட்டிட்டு இந்த நிறுவனம் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தொடர்பு துண்டிச்சிட்டாங்க, ஃபோனும் பண்ணுறதில்லை வர்றதில்லை. அப்புறம் தான் தெரியுது பார்த்தீங்கன்னா பாலிசி நம்மளை விட அவங்க கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க, நம்ம வாங்குற அளவுக்குலாம் அவங்க பாலிசியே வாங்கலை, நம்மளை வந்து நிறையா பாலிசி வாங்க சொல்லி நிறையா பணத்தை நாம் வாங்கி கட்டிட்டு அப்புறம் கஸ்டமருக்கு கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் நம்ம வந்து என்ன நடக்குது என்னன்னே தெரியாமல் அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்காம விடுறது, எடுத்தால் நான் அங்கே இருக்கேன் வெளியில் இருக்கேன் அப்புறம் கூப்பிடுங்கன்னு சொல்கிறது, இப்படி புறக்கணிக்கப்பட்டு மக்களிடம் மிகப்பெரிய வேதனை சொல்ல முடியாத என் துயரங்களை அனுபவித்து படாத கஷ்டங்கள் பட்ட போதெல்லாம் யாரு அவங்களா கூப்பிட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு யாரும் கேட்கறது இல்லை, கேட்டதும் இல்லை. நாமளாக கேட்டால் 10 தடவை ஃபோன் பண்ணால் ஒரு டைம் எடுத்து பதில் சொல்கிறாங்க. இப்போ ஏற்பட்ட நிலைமையில் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சு வாழ்ந்துட்டுருக்குற நாங்கள், மறுபடியும் வந்து இப்படி ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற வேலை வாய்ப்பு இருக்குது, நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற பதிவை பார்க்குற போது மிகப்பெரிய வேதனையாக தான் இருக்குது சார். இப்போ நம்மளுக்கு நீ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அடுத்தவங்களை வச்சு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் நம்மளுக்கு நீ வாழ்க்கையில் என்றைக்குமே வராதுங்க, வரவும் கூடாது வராது, அவ்வளோ வேதனையை அனுபவிச்சாச்சு, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது சார். அதனால் இந்த மாதிரி பதிவுகள் இந்த குரூப்பில் வராமல் இருக்கிறதே ஒரு நல்லதுன்னு தான் நினைக்கிறேன் நான், பார்த்த உடனே மனம் எச்சா துயரம்தான் படுது. இன்னைக்கு இந்த மிகப்பெரிய சிரமம் இன்னைக்கு இந்த குழு இருக்கிறது தான், ஒரு இதில் இருக்கிற தகவலை தெரிஞ்சு நம்ம எவ்வளவோ ஓரளவுக்கு பதில் சொல்ல முடியுது, இதுதான் உண்மையான நிலை அப்படிங்கிறத நம்ம உணர முடியுது. அதனால இந்த குழுவில் வந்து இந்த பதிவுகள் வராமல் பிஏசிகள் சம்மந்தப்பட்ட பதிவுகள் வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நன்றி சார்.